வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். இன்றைக்கி தினத்தந்திர பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸு, அனைத்து பணிகளுக்கும் பிறப்பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். பிறப்பிறப்புகளை நிகழ்வுகளை அவை நடந்தவுடன் பதிவு செய்ய வேண்டும் என்பது அரசின் சட்டம். இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. குழந்தைகளை பள்ளிக்கூடங்களில் சேர்க்க, வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்க்க, மத்திய மாநில அரசு பணிகளில் சேர, திருமணத்தை பதிவு செய்ய, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் பாஸ்போர்ட் வாங்க மற்றும் இது போன்ற அனைத்து பணிகளுக்கும் பிறப்புச் சான்றிதழை கட்டாயம் ஆக்குவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. பிறப்பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்யப்படுவதை வைத்து ஒருங்கிணைந்த தரவுகள் சேமிக்கும் தளம் உருவாக்கப்படும். அதில் மனித தலையீடுகள் இல்லாமல் 18 வயது பூர்த்தியானவுடன் வாக்காளர் அடையாள அட்டையில் தானாகவே பெயர் சேர்க்கப்பட்டுவிடும். அதேபோல் இறந்தவர்களின் பெயர்கள் இறப்பு சான்றிதழ்கள் பதிவு செய்யப்பட்டவுடன் தானாக நீக்கப்பட்டுவிடும் அப்படிங்கிறத இன்றைய செய்தி. நன்றி நண்பர்களே.